தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டுங்கிறது வந்து சேரும். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கருவேப்பிலையின் மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சமையலில் கருவேப்பிலை அதிகமாக சில சேர்த்துப்பாங்க. சமையலுக்கு சுவையும் மனமும் இது கொடுக்கும். நிறைய பேர் சாப்பிடும்போது சாப்பாட்டில் கருவேப்பிலை வந்தால் கீழே எடுத்து போட்டுடுவாங்க. ஏன்னா சில பேருக்கு அது பிடிக்காது. நாம் பிடிக்காமல் தூக்கி போடுற சில விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா சில நல்ல மருத்துவ குணங்களும் சத்துக்களும் அடங்கியிருக்கும். அப்படி ஒன்று தான் கருவேப்பிலை. கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா 60% நீர் சத்தும், 6.9% புரதச்சத்தும், 5% தாது உப்புகளும், 6.3% நார் சத்தும் உள்ளது. இதில் இருக்கிற கோயினியல் என்ற வேதிப்பொருள் தான் மனம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. தயாமின், நிக்கோட்டின் அமிலம் போன்ற விட்டமின்களும் கருவேப்பிலையில் உள்ளன. அது மட்டுமல்லாமல் இதனுடைய இலைகள், வேர், வேர்பட்டை என அதன் அனைத்து பகுதிகளுமே மருத்துவ குணம் நிறைந்தவை தான். கருவேப்பிலை சிறிதளவு எடுத்துட்டு கஸ்தூரி மஞ்சள், கசகசா பட்டை போன்றவற்றை சேர்த்து அரைச்சி அம்மை நோயால் ஏற்பட்ட தழும்புகளில் தேய்த்து வந்தால் தழும்புகள் முற்றிலுமாக குணமடையும். கருவேப்பிலை இலையில் சிறிது நீர் சேர்த்து சங்கை வைத்து அரைத்து முகப்பருவில் தடவி வந்தால் பருக்கள் மறையும். அது மட்டுமல்லாமல் தயிரில் கலந்து சாப்பிட்டால் சீதபேதி நோய் குணமாகும். தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை இலைகளை கொஞ்சம் போட்டு கற்பூர துண்டு கொஞ்சம் போட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாட்டிலில் ஊற வச்சு பின் தலையில் தேய்த்து குளித்து வந்தீங்கன்னா தலைமுடி கருப்பாக இருப்பதுடன் உடலில் உள்ள பித்தம், கிருமிருப்பு போன்றவை நோய்கள் மறையும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.